வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரன் எம்மியான ஒரு ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். ப்ரான் பிரியாணி யூஸ்வலாக செய்கிற பிரியாணி மாதிரி தான் பண்ணணும், பட் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய்ப்பால் அரைச்சி ஊற்றி செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா தேங்காய்ப்பால் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்லா வந்து ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நார்மல் பிரியாணியை விட இந்த தேங்காய்ப்பால் ஊற்றி செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் புதினா தலை, அதுக்கப்புறம் மல்லித்தலை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ப்ரான்ஸ் வந்து நல்லா கழுவி வச்சுருக்கேன். அப்புறம் அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து இந்த பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதியை விட நீங்கள் ஜீரக சம்பா போட்டிங்கன்னா ரொம்பவே எம்மியாக இருக்கும். ஸோ எண்ணெய் விட்டுக்குங்க. ஒரு டீஸ்பூன் வந்துட்டு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் வந்துட்டு சோம்பு, அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா இன்றைக்கி வந்து ஒரு 2 கிளாஸ் ரைஸ் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து நல்லா கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வதங்கின பிறகு நான் ஒரு தக்காளி மட்டும் சின்ன சைஸ், ஒரு 4-5 சைஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உப்பு போட்டு நல்லா தக்காளி வதங்கின உடனே இன்றைக்கி ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து தான் நான் வந்துட்டு புதினாவை வந்துட்டு போட போகிறேன். புதினா அண்ட் தென் மல்லி ரெண்டுமே சேர்த்து, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது. ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கு. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போது நம்ம மசாலாஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ப்ரான்ஸை போட்டு அதையும் வந்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிக்குங்க. என்னென்ன மசாலானா கரம் மசாலா, தனி மிளகாய்த்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கரம் மசாலா கொஞ்சமாக பிரியாணி பவுடரும் ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் இந்த ஜீரக சம்பா ரைஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதுக்கு தேவையான தண்ணி, 1 கிளாஸ்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 1.5 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும் ஜீரக சம்பாவுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சமாக வந்து லெமன் வந்துட்டு ஒரு 1/2 லெமன் வந்து புழிஞ்சு விட்டுருக்கேன். ஸோ எல்லாமே வச்சு ஒரு கொதி கொதிஞ்சு வந்த பிறகு நம்ம தேங்காய்ப்பால் ஊற்றி நல்லா வந்து கிண்டி விட்டு பபிள்ஸ் வர டைமில் நம்ம விசில் போட்டு இறக்கிடலாம். ஒரு விசில் விடுங்க, அப்படி இல்லைனா வந்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிம் ஃப்ளேமில் வச்சு தம்மில் வச்சோம் அப்படின்னா சூப்பரான தேங்காய்ப்பால் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலி மேலே வந்து பார்க்கும்போது அந்த தேங்காய் பாலினால் நமக்கு வந்து கொஞ்சம் சத சதன் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பசங்களுக்கு இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் நான் வந்து இதை பேக் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து வீட்டுக்கும் வந்துட்டு கொஞ்சம் இருந்தது. எனக்கு கொஞ்சமாக செஞ்சதுனால லஞ்ச் பாக்ஸ் ப்ளஸ் பசங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கொஞ்சம் பிரியாணி இருக்குது. இணைந்திருங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.